வணக்கம். ஜோதிட வகுப்போட தொடர்ச்சியை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சியோட ரெண்டாவது பகுதியில் நாம் இருக்கோம். ஜோதிடத்துறையில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு, புதுசாக கற்றுக்கிற பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த தொடரில் எளிய கணித முறைகளும், பலன் சொல்கிறது எப்படி, செலவு இல்லாத பரிகார முறைகள், சில நடைமுறை உதாரணங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிலருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தத்தில் யாருக்காவது இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். காலபுருஷ தத்துவத்தையும் காலதேச வர்த்தமானம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஜோதிடம் கற்றுக்கலாம். பூமியில் பிறந்த எல்லா உயிருக்குமே வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது. அவங்க நினச்சதை பரமாக அடையிறதுக்கான பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னவங்களும் நம்ம முன்னோர்கள் தான். விதி வழியே மதி அப்படின்னு சொன்னவங்களும் நம்ம முன்னோர்கள் தான். இங்கே மதி அப்படிங்கிறது எதுன்னா சந்திரனை குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய சிந்தனையை குறிக்கும். என்னைக்கு வரம் கிடைக்கும்னு ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு எப்படி கணிச்சு சொல்ல முடியும், ஜோதிடம் பயிலும் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாம் சொல்ல போகிறது, பொதுவாக எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, பொருந்தி வரக்கூடிய கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொதுவான நேரம் நாள் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. மாதா மாதம் அமாவாசை நாள்னு ஒரு நாள் வரும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது முடியக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் முன்னதாக தொடங்கி அமாவாசை முடிஞ்சு அடுத்த ஒரு மணி நேரம் வரைக்கும் சேர்த்து தொடர்ச்சியாக உள்ள இந்த இரண்டு மணி நேரம் தான் கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இது புரியலைன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக பகலில் 4 மணிக்கு அமாவாசை முடியுது அப்படின்னா 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த இடைவெளி தான், அந்த நேரத்தை தான் நம்ம கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த நேரத்தில் ஒரு ஒரு ஜீவன் அல்லது அந்த ஜாதகர் ஒரு வேண்டுதல் வச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு கை கொடுக்கும். ஜோதிடர்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய செலவு இல்லாத பரிகார முறைகளில் இதுவும் ஒன்று. பலருக்கு தெரியாத சூட்சமம் ரகசியம்தான் பரிகார முறை. போன வீடியோவில் கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கறது அப்படிங்கிற ஒரு சுலபமான வழியை பார்த்தோம். அதே மாதிரி என்னென்னைக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஜோதிடத்தில் முதல் ராசி அப்படிங்கிறது மேசம். அதை இன்னும் வலிமையாக சொல்லணும் அப்படின்னா மேச லக்னம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாருக்காவது மேச லக்னம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட அதிபதி யாரு, செவ்வாய். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் தனஸ்தானம் அல்லது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லக்னம் மேஷமாக இருந்தால் 2வது இடம் அப்படிங்கிறது ரிஷபம் இல்லையா, அதுதான் நம்ம குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு இப்போ நான் சொன்னேன். அவருடைய ராசி ரிஷபத்தில் பிறந்து மேச லக்னமாக அமைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாயோட குணத்தை சொல்லலாம். ஏன்னா இங்கே ராசியை விட லக்னமே வலிமையானவன் இல்லையா. மேச ராசி அப்படிங்க சாரி மேச லக்னம் அப்படிங்குள்ள அந்த வீட்டுக்கு காரகன் செவ்வாய். ஸோ செவ்வாயோட குணநலன்கள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷ லக்னத்துக்கு 8வது வீடு அப்படிங்கிறது விருச்சகம் ராசி கட்டத்தில். ஸோ அந்த விருச்சகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு எத்தனாவது, அதாவது லக்னத்திலிருந்து 8வது இடமாக அமையுதோ அந்த இடத்த சார்பான திடீர் திருப்பங்களையும் குழப்பங்களையும் அந்த நபர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்த்தால் மட்டுமே நல்லா புரியும். நீங்கள் வேணும்னா ஒரு ராசி கட்டத்தை வரைஞ்சி வச்சு நான் சொல்கிறபடி எண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு தடவைக்கு 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடு. மூலத்திரிகோண வீடும் மேஷந்தான். விடாமுயற்சி, போராட்ட குணம், அரசு சார்ந்த அல்லது சீருடை உத்தியோகம்னு சில விஷயங்களை சாதகமாக சொல்லலாம். சாதகம் இல்லாத சில விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னா ஈகோ, கர்வம், தலகணம், தற்பெருமை, அவசர புத்தி, அதிகமான பேராசை, இந்த மாதிரி சில விஷயத்தையும் சொல்லலாம். பெரும்பாலும் பிறந்தது ஒரு இடமாகவும் செட்டில் ஆகிறது வேற ஒரு இடமாகவும் இருக்கும். மேஷம் சரலக்ன வகையை சேர்ந்தது. சரலக்னம்னா நிற்காமல் ஓடிட்டே இருக்கிறது. ஸோ பெரும்பாலானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வேகமான ஆக்டிவிட்டீஸோடு இருப்பாங்க. சிந்தனையும் அப்படிதான் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க நினைக்கிறதெல்லாம் உடனே நடக்கணும் அப்படின்னும் எதிர்பார்ப்பாங்க. மேஷத்துக்கு சனி பாதகாதிபதியாக வராரு. சனி நீச்சாகிறதும் அந்த செவ்வாயோட மேஷத்தில் தான்.
ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஜோதிடத்தை மேலே ஆர்வம் உள்ளவங்க, ஜோதிட கற்றுட்ருக்கவங்க அண்ட் அந்த ஃபீல்ட்லேயே இருக்கவங்க கூட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக இந்த தொடர்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது எபிசோட் 3ல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.